ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு, மரண தருவாயில் இந்திய மக்கள் துடி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த உண்மையை உடைக்கிறது தாங்க இப்போ நம்ம சொல்ல போகிற வீடியோ. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், மனசுக்கு வேதனையாக இருக்குது. இந்திய மக்கள்கிட்ட மரண ஓலை அங்கே இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. சில மாநிலங்களில் வந்து எரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அது விறகு இல்லாமல் தவிக்கிறாங்க. உங்கள் பணத்தை இறக்கணுமா, நீங்களே விறகு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. புதைக்க இடம் இல்லை, வரிசையாக பிணங்கள் கிடக்குது. நாள் ஒன்றுக்கு பல எண்ணிக்கையில் வந்து மக்கள் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது, ஊசி தட்டுப்பாடு இருக்குது, பெட்டு தட்டுப்பாடு. அடே அப்பா, கேட்குறதுக்கே மனசு வலிக்குது. இந்த நிலையில் வந்து இந்தியாவை வந்து இந்த கொரோனாவுடைய இரண்டாவது தாக்கம் வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு. முதல் தாக்கத்தில் வந்து வயது முதிர்ந்த பெரியவங்களை தான் தாக்குச்சு. இப்போ வந்து இளைஞர்களையும் குழந்தைகளையும் கூட இந்த கொடிய கொரோனா நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அரசு முடிந்த அளவில் இதை எப்படியாவது போராடி மக்களை காப்பாற்றணும்னு சொன்னாலும், இது மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு. உலகத்திலே வந்து கிட்டத்தட்ட 138 கோடி மக்களை கொண்ட இந்தியா வந்து ரொம்ப ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலையில், சிக்கலான சூழ்நிலையில் இப்போ இருக்குதுங்கிறது தான் கவலையாக உலகமே இந்த இந்தியாவை திரும்பி பார்க்குது. அதே சமயம் உதவ முன் வந்திருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். ஐரோப்பிய யூனியன், ரஷ்யா, கனடா, சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், பாகிஸ்தான், பூட்டான், இது போன்ற நாடு, சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகள் பூரா இப்போ இந்தியாவுக்கு வந்து தாமாக முன் வந்து, நாங்கள் இந்த உதவிகளை செய்கிறோம், நீங்கள் மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க இப்படி நம்மளுக்கு உதவி நாடி தானாக வர்றது நம்மளுக்கு ஒரு பக்கம் ஆறுதலாக இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை, எல்லார்ட்டையும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு மனசு வலித்தாலும் வேறு வழி இல்லை. அவர்களாக வந்து உதவக்கூடியதை நம்ம ஏற்று நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி யார் எந்த நாடு என்ன உதவி செய்ய வர்றாங்கங்கிறத ஒரு சில நிமிடங்கள் நம்ம கவனித்தா தான் நம்மளுடைய உலகத்தினுடைய இந்த மனிதாபிமானம் நல்லிணக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வெண்டிலேட்டர்கள் வந்து நன்கொடையாக வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வெண்டிலேட்டர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப பேஷண்ட்களுக்கு வெண்டிலேட்டர் இல்லாமல் தான் உயிரிழப்பு வருதுங்கிறாங்க. அதனால் ஆஸ்திரேலியா என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் வந்து உங்களுக்கு வெண்டிலேட்டர் தரோம்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஜெர்மன் ராணுவம் வந்து மிகப்பெரிய ஆக்சிஜன் தயாரிக்கிற ஆலையை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கு. நீங்களே தயார் பண்ணி நீங்கள் உங்கள் மக்களை காப்பாற்றுங்கன்னு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்சிஜன் தயார் பண்ணுற ஆலை அனுப்பிச்சுறதோடு இல்லாமல் இந்த ரெம்டெசிவர் மருந்து இருக்குங்கள்ல, இதை என்ன பண்ணியிருக்கு, ரெம்டெசிவர் மருந்தோடு மட்டும் இல்லாமல் வெண்டிலேட்டர்லையும் வழங்குறதுக்கு இந்த ஜெர்மன் வந்து ஜெர்மனி முன் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து அமெரிக்கா எந்த நாடுகளெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த அஸ்ட்ராஜெனக்கா தடுப்பு மருந்தை வந்து நாங்கள் 60 மில்லியன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அமைச்சர் வந்து ஆண்டனி ஃபேசி தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு தேவையான ஜென்ரேட்டர் இருக்குது பாருங்கள், ஜென்ரேட்டரு, அந்த ஆக்சிஜனை வந்து சேமித்து வச்சுக்கிறதுக்கு அந்த கொள்கலன், இதுகளை வந்து கொடுக்கறதுக்கு ஃப்ரான்ஸ் முன் வந்திருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் தயார் பண்ணி வேஸ்ட்டாக விட்டுட்டா என்ன பண்ண முடியும், அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதுக்கு உள்ள கருவிகளையும் கொடுக்க ஃப்ரான்ஸ் முன் வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு தேவையான முக்கியமான மருத்துவ உபகரணம் வழங்குறதா இங்கிலாந்து அறிவிச்சிருக்கு. அந்த நிலையில் வந்து ஆக்சிஜன் செறிவூட்டம் வெண்டிலேட்டரையும் இப்போ வந்து இங்கிலாந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து 4 கிரியோஜினி ஆக்சிஜன் டேங்குகளை சிங்கப்பூர் அரசு அனுப்பிச்சி வச்சுருக்கு. சவுதி அரேபியாவிலேருந்து 80 டன் ஆக்சிஜனை வந்து இந்தியாவுக்கு வழங்கியிருக்கு. 80 டன் ஆக்சிஜன்களை வந்து சவுதி அரேபியா வந்து இமீடியட்டாக இந்தியாவுக்கு வழங்கிருச்சு. அதிக கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் கொள்கலை வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் முன் வந்திருக்கு. ஏன்னா இப்போ பெரும்பாலும் ஆக்சிஜன் தான் முக்கியம், ரொம்ப பேர் ஆக்சிஜன் இல்லாமல் தான் இறக்குறாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை இந்தியாவில் இருக்குது, இந்திய மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஐக்கிய அரபு நாடுகள், ஐக்கிய அரபு அமீரகம் வந்து மிக அதிகமான கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் கொள்கலன்களை வந்து இந்தியாவுக்கு கொடுக்க முன் வந்திருக்கு. தேவையான மருத்துவ உபகரணங்களை வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கிறத ஜப்பான் பிரதமர் சுகா யோஷிஹட் அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், அதெல்லாம் நான் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான்லேருந்து வந்து ஆம்புலன்ஸு ஆக்சிஜன் உதவி ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாங்க, மேலும் உதவிகளை செய்கிறேன்னு இருக்காங்க. பூட்டான்லேருந்து உதவிகளை கொடுத்துருக்காங்க. இப்படி ஜப்பான், அதாவது ஐரோப்பா, ஐரோப்பிய யூனியன் எல்லாம், அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பாகிஸ்தான், பூட்டான்களோட நாடெலாம் இந்தியாவுக்கு உதவ முன் வந்திருக்காங்கன்னா இந்தியாவுடைய பெரிய மக்கள் தொகை இந்த நாடு வந்து ஒரு இந்த மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லோரும் உதவ முன் வந்திருக்காங்க. இதை வாங்கி நம்ம இந்தியாவிலையும் வந்து தடுப்பூசிகள் தயார் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்தி மக்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு
இந்த கொடிய கொரோனா நோயை வந்து நம்ம நாட்டை விட்டு இல்லை உலகத்தை விட்டு துரத்துறதுக்கு நம்ம வந்து ஒத்துழைக்கணும். எப்படி ஒத்துழைக்கிறது? எல்லோரும் கிருமி நாசினி போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினி இல்லாமல் முகக்கவசம் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் முகக்கவசம் இல்லாமல் போகக்கூடாது. சமூக பரவலை ஏற்படுத்தக்கூடாது. சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும். தடுப்பூசியை பற்றி வதந்தி எல்லாம் வருது, தடுப்பூசி போட்டால் இறந்துருவாங்க, ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் கிடையாது. தடுப்பூசியால் வராது அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வேறு வித்தியாசமான ஏதாவது உடலில் கோளாறுகள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கோளாறுகளை நீங்கள் உங்கள் குடும்ப டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். தொற்றுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு, ஏதாச்சும் தொற்று இருந்துச்சுன்னா அதை உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணி நான் வந்து தடுப்பூசி போட்டுக்கலாமான்னு ஒரு அட்வைஸ், ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் போய்ட்டு நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது தான் நல்லது. அப்படி போட்டால் தான் நம்ம வந்து பூரணமாக இந்த கொடிய பாதிப்புலேருந்து விடைபெற முடியும், நிம்மதி இருக்க முடியுங்கிற ஒரு நல்ல கருத்தை தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் சேனல் மூலமா சொல்கிறோம். இதை நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருப்போம், விழித்து இருப்போம், விலகி இருப்போம். அரசாங்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகளுக்கு ஒத்துழைச்சி, மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு கடைபிடித்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்போங்கிற தகவலை சொல்கிறோம். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய கருத்துள்ள செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.